அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மோட இந்த கொரோனா வைரஸ் பற்றி கலந்துரையாடுவதற்காக பாடி டிவிஎஸ் நகரை சேர்ந்த தோழர் திருவாளர் ராஜமாணிக்கம் அவர்கள் நம்மளோட வந்திருக்காரு. அவர் வந்து இந்த கொரோனா பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஏன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சரியாக மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது, அப்போ தான் நம்ம அப்பப்போ போடுற தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, இந்த கொரோனாவோட புரிந்துணர்வு அப்படின்றது ரொம்ப பேருக்கு இல்லாமல் இருக்கு. சரி, இந்த கொரோனாவை பற்றி உங்களோட கருத்து என்ன? கொரோனாவை பற்றிய கருத்து அப்படின்னு சொன்னால், கொரோனா என்பது வந்து ஒரு வியாதி. அது முதலில் வந்து தட்டம்மைன்னு ஒன்று வந்தது, அதே போல் நிறைய சார்ஸு, பன்றி காய்ச்சல், இது மாதிரியான நிறைய வியாதிகள் வந்து போயிடுச்சு. அதே மாதிரியே கொரோனாவும் ஒரு வியாதி, அது கண்டிப்பாக வந்தது மாதிரியே திரும்பி போயிடும். ஆனால் அது பரவாமல் என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அரசாங்கம் வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து சரியான செயல்லாம் செய்கிறாங்களா? அதற்குண்டான மருத்துவ பரிசோதனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டில் பண்ணிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் கரெக்டாக வரல. மிக சரியாக சொல்ல போகணுன்னாக்கா, கண்டிப்பாக இந்த பரிசோதனை முறைகளோ அல்லது பரிசோதனைகளோ வந்து குறைவானது அப்படின்றது தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வளரும் நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் கூட கொரோனா அதிகமாக பரவிருக்கு. அப்போது நீங்கள் நம்ம வளரும் நாடுகள் இல்லையா, இந்த நாட்டில் வந்து நாம் வந்து இந்த அளவில் இருக்கிற பரிசோதனைகள் வந்து குறைவு. நிறைய பரிசோதனைகள் இன்னும் தேவைப்படுது, பரிசோதனைகளை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது வந்து சரியான முறையில் இன்னும் செயல்படலை. இந்த லாக்டவுன் பிரச்சனை, லாக்டவுன்ல இருந்தாங்க, இப்போ வந்து இந்த ஊரடங்கை வந்து தளர்த்தி இருக்காங்க, அதாவது நாலாவது கட்டமா தளர்த்தி இருக்காங்க. இந்த தளர்வுன்றது சரியானதா இல்ல வந்து இந்த இன்னும் லாக்டவுன்லயே இருந்திருந்தால் இந்த நோய் வந்து பரவுவது குறைஞ்சிருக்குமா? அதாவது இது தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு அந்த மாதிரியா தான் இருக்குது இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலில் வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தது, குறைவான ஆட்களுக்கு தான் பரவி இருந்தது. அப்போ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து தளர்வை அறிவித்து எந்த உபயோகமும் இல்லையே. நீங்கள் வந்து முதல்ல வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தியிருந்து இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த அப்போது ஆரம்பத்திலேருந்தே வந்து இதை இது பண்ணியிருந்தீங்கன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கும். இப்போ வந்து அரசாங்கத்துல இருந்து அரிசி கொடுத்தாங்க, 1000 ரூபாய் காசு கொடுத்தாங்க, இன்னும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததா? இதான் மக்களுக்கு போதுமானதா? இல்லை, போதுமானதான்னு கேட்டால் கண்டிப்பாக போதுமானது இல்லை. நிச்சயமாக எப்படி போதும்னு நினைக்கிறீங்க? ஒரு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டா கூட ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பம்னு வச்சிங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் வச்சிங்க, 4 × 20 80 ரூபாய் ஒரு நாளைக்கு, 50 நாளைக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? குறைந்தபட்சம் 20 ரூபான்னு வச்சா கூட அது நிச்சயமா ஒரு மாசத்துக்கே பத்தாது. நீங்க அரிசி கொடுக்குற பாதி பேர் கிடைக்கவே இல்லை, அதான் உண்மை. இப்ப வந்து இந்த ஊரடங்கு தளர்வுல வந்து தொழிற்சாலைகள்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் வந்து தளர்வு பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது சாதாரண தொழிலாளர்களுக்கெல்லாம் அந்த வேலை அப்படின்றது கிடைக்குதா? அந்த வேலை வாய்ப்பெல்லாம் சரியா இருக்கா அன்றாட கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம்? எங்க தொழிற்சாலைகள் திறக்கலாம், கடைகள் திறக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, ஆளே இல்லாத கடையில் எத்தனை பேருக்கு டீ ஆத்துறது? யாருக்காக டீ ஆத்த போறோம் சொல்லுங்க? கடைகளில் வியாபாரம் நடக்குது, வியாபாரம் சம்பந்தமான கடைகளை திறந்து வைக்கிறோம். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறதுக்கு மட்டும்தான் மக்கள் வருவாங்களே தவிர, மற்றபடி ஆடம்பர பொருட்கள் வாங்குறதோ இல்லை வேற எதுவும் வந்து செய்கிறதோ அந்த மாதிரியான கடைகள் வந்து திறந்தே பிரயோஜனம் இல்லை. ஆக அதுக்கு யாரும் வரவும் போகிறதில்ல. சும்மா திறந்து இருக்குது அப்படின்னு நானும் திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு திறந்து வச்சிருக்க வேண்டியதான். மதுக்கடைகள்லாம் வந்து சென்னை நீங்களா வந்து மற்ற ஏரெல்லாம் திறந்திருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏறக்குறைய ஒரு 60 நாள் மதுக்கடைகள்லாம் மூட்டி வச்சிருந்தாங்க. மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம வந்து ஒரு மது விளக்கை கொண்டு வந்துடலாம், எல்லா மது பிரியர்கள்லாம் வந்து இப்போ வந்து மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. திடீர்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து போராடி கோர்ட்ல போய் சண்டை போட்டு இந்த மதுக்கடையை திறந்திருக்காங்க.
இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மதுக்கடை முதல்ல இருந்தே மதுக்கடை மூடினதோ இல்லை திறந்ததோ எந்த விதமான உபயோகமும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மதுக்கடை மூடினதால் உண்மையிலேயே நிறைய இந்த அதான் குடி நோயாளின்றவங்களை தவிர ஒரு சாதாரணமாக குடிக்கிறவங்க பல பேர் வந்து தெரிஞ்சிட்டாங்க. ரெண்டாவது அதில் வந்து தளர்வை ஏறி வச்சு மறுபடியும் மதுக்கடையை திறந்து அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளையே உருவாக்குவத அதுக்கு பேசாமல் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே நேரத்தை குறைச்சி தினமும் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்கலாம், அதுவே போதுமானது. நல்ல கருத்து உங்களுடையது. அதே மாதிரியே வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீங்கள் வந்து மதுக்கடையை திறந்தீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு ஆட்சிக்கு வர முடியாது, நீங்கள் ஓட்டு யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மதுக்கடையை திறந்தால் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து ஓட்டு போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மதுக்கடை வந்து திறந்தால் ஓட்டு போட ஆள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வேணால் சொல்லலாம். மதுக்கடையை திறந்தால் அதனால் ஏற்படும் கொரோனா பாதிப்புனால நிறைய பேர் வந்து உயிரிழப்பு ஏற்படலாம் அப்படின்றத வேணால் வந்து நம்ம வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கலாமே தவிர, மதுக்கடையை திறந்ததுனால வந்து ஓட்டு வாங்க முடியாது அப்படின்றதுலாம் சும்மா. சென்னை போன்ற சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உயர்ந்த விலைக்கு வந்து இங்கே வந்து மது பாட்டில்கள்லாம் வந்து பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது வேறு வழியே இல்லாமல் சில பேரால் வந்து நிச்சயமாக குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மதுவை கண்டிப்பாக தேடி தான் போகிறாங்க. அது வந்து சில பேருக்கு வியாபாரமாக ஆகிப்போகுது. அவங்க வந்து எங்கிருந்து கிடைக்கிறதோ அங்கேருந்து கொண்டு வந்து அதை உயர் விலைக்கு விற்கிறாங்க. சில பேர் வாங்குறாங்க, சில பேரிடம் பணம் இல்லாமல் அது உண்மையிலேயே பணம் இருந்தால் வந்து வாங்க தான் செய்வாங்க. 800 ரூபா 900 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா கோட்டை விற்கிறாங்க உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய. அதாவது 8 மடங்கு 10 மடங்கு விலையில் வந்து விலை வைத்து விற்கிறாங்க, அதையும் வந்து வாங்கி குடிக்கிறாங்க. அதாவது அரசாங்கத்திட்ட இருந்து நீங்க இந்த என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ பொதுமக்கள் அன்றாட கூலிகள் எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. சப்போஸ் இனி ஒரு அதாவது 5வது கட்ட லாக்டவுனை வந்து பற்றி இன்னைக்கு வந்து பேசுறதா இருக்காங்க. அநேகமாக வந்து நான் இந்த தளர்வு வந்து இன்னும் 2 நாளில் வந்து மறுபடியும் அடுத்த கட்ட தளர்வு ஊரடங்கா தளர்வா அப்படின்றத பற்றி ஒரு பேசுறதா வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்த கட்டம் ஊரடங்கு அப்படின்னு ஒரு முடிவு வந்தால் அரசாங்கம்கிட்ட வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவதுங்க ஊரடங்குன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு மாநிலத்தையும் இன்னொரு நாட்டையும் மட்டுமே நம்ம வந்து சுட்டி காட்டுற தலைவர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா. அடுத்த நாடுகள் வந்து இந்தியா மாதிரியான வறுமை கோட்டுக்கு கீழான நாடு கிடையாது. மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவிலலாம் வந்து நீங்கள் 1 வருஷம் 6 வருஷம் வந்து லாக்டவுன் போட்டிங்கன்னா கூட அங்கே வந்து சிறப்பாக வாழலாம், அவர்களால் தாக்கு பிடிக்க முடியும். அந்த அரசாங்கமும் வந்து அந்த லாக்டவுனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து செய்யுது. நீங்கள் வந்து லாக்டவுனை வந்து நீட்டிக்கிறதுனா இன்னொரு ஒரு 10 வாரம் கூட நீட்டிங்க, இல்லை 2 மாதம் கூட நீட்டிங்க, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஊரடங்கை நீட்டிப்பது நல்லது. இந்த அண்டை மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது வந்து கொரோனான்றது கேரளாவில் தான் ஆரம்பித்தது, அதே மாதிரி அதிகப்படியான எண்ணிக்கையும் இங்கே தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா முதலமைச்சர் ஒரு சிறப்பான ஊரடங்கு நடத்தி அவங்களுக்கு வந்து மளிகை பொருள்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்து தர அளவுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து சுத்தமாக வந்து ஊரடங்கே இல்லை, அது ஒரு முன்மாதிரி நாடாக இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது என்னென்னா முதலாவது வந்து அரசாங்கம் சரியாக இருக்கணும். அரசாங்கம் சரியாக இருந்தால் அதை மதிக்கும் மக்களும் சரியாக இருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லா மக்களும் அரசின் உத்தரவை தீவிரமாக மதிக்கணும், அதுதான் உண்மை. அதை செய்தாலே வந்து எல்லாமே சரியாக இருக்கும். இப்போது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை தீவிரமாக பின்பற்றின ஒரு மாநிலம் வந்து கேரளா எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஒவ்வொரு தனி மனதனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறத அவங்க உணர்கிறாங்க. நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அரசாங்கத்துடன் ஒத்துழைத்தாலே போதுமானது. ஊரடங்கில் இருக்கிற இந்த
கொரோனாவை நம்மள்கிட்ட வந்து அண்ட விடாம இருக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? கொரோனாவை நம்ம நம்ம இடத்துல அண்ட விடாம இருக்கணும்னா அந்த சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிதல். இப்போது கொரோனாவினால் ஏற்பட்ட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நாம் வந்து எப்போதுமே வந்து கை கழுவாமல் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவோன்றது வந்து சொல்லவே முடியாது. நிச்சயமாக வந்து நிறைய நேரங்களில் கை கழுவாமே சாப்பிட்ருக்குறோம், சில நேரங்களில் சாப்பிட்டும் கை கழுவாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போது வந்து கண்டிப்பாக கை கழுவுறோம். நிறைய விஷயங்கள் அது மாதிரி வெளியே போயிட்டு வந்தால் வந்து கால்களை கால் கை கால்களை கழுவுது, இதெல்லாம் வந்து பண்டைய பழக்கம். இதை வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொரோனா கற்றுக் கொடுத்துருக்கு. இதை ஒன்று இந்த நல்ல பழக்கத்தை திரும்பவும். அதனால் கொரோனா இனிமேல் வராம வந்துருச்சு, வேறு வழி இல்லை. இது பரவாமல் தடுக்குன்னா நம்ம இந்த சமூக இடைவெளியும் கொஞ்ச நாளைக்கு வேறு வழி இல்லை. சமூக இடைவெளி இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதே நல்லது. நன்றி ஐயா. நன்றி. நன்றி.